கோவையில் விடிய விடிய பெய்த கனமழைக்கு அவிநாசி மேம்பாலம் முழுவதும் தண்ணீரில் முழுகடித்ததை அடுத்து அங்கு போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை முடிய செய்தியாளர் பரிமளா வழங்க நாம் கேட்கலாம். பரிமளா, மேலும் விவரங்கள். வணக்கம் சாம். கோவையில் இரவு விடிய விடிய பெய்த கனமழையின் காரணமாக அவிநாசி மேம்பாலம் முழுவதுமாகவே தண்ணீரில் மூழ்கியுள்ளது. மேலும் அந்த பகுதி கோவை மாவட்டத்தின் பிரதான பகுதியாக உள்ளதால் அங்கு முழுவதுமாக சாலை போக்குவரத்திற்கும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ராமநாதபுரம், நஞ்சுண்டாபுரம், புதுமார்க்கெட், கவுண்டமாலயம், துடியலூர், பேரூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை நள்ளிரவு வரை பெய்தது. இதனால் அவிநாசி சாலையில் இருக்கக்கூடிய மேம்பால பகுதியில் தண்ணீர் முழுமையாக நிறைந்திருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டத்தினுடைய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒவ்வொரு முறையும் மழை பெய்தால் தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு தூங்கலானது ஏற்படுகிறது. இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கையானது விடுத்துள்ளனர். மேலும் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை அதிகமான மோட்டாரை வைத்து தற்பொழுது வெளியேற்றி வருகின்றனர். அந்த பகுதியில் தற்பொழுது கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாதியும் ஆய்வு செய்தார். தற்பொழுது இந்த அவிநாசி சாலையில் இருக்கக்கூடிய மழை நீரை முழுவதுமாக அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய பணியில் காவலர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.